மலையாளத்தில் மம்முட்டி மற்றும் நயன்தாரா நடித்து பெரும் வெற்றியடைந்த பாஸ்கர் தி ராஸ்கல் படம் தமிழில் ரீமேக் செய்யப்பட போவதாகவும் அதில் ரஜினிகாந்த் முதன்மை வேடத்தில் நடிக்கப் போவதாகவும் செய்திகள் வந்துள்ளன. தமிழில் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் காவலன் ஆகிய படங்களை இயக்கிய இயக்குநர் சித்திக் தான் பாஸ்கர் தி ராஸ்கல் படத்தை மலையாளத்தில் இயக்கியுள்ளார். மேலும் எஸ் துரைராஜ் தமிழ் படத்தின் உரிமைகளை வாங்கியுள்ளதாகவும் ரஜினிகாந்தின் காலச்சீட்டுகளை பெற முயற்சிப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் இதை பற்றி எந்த அதிகாரப்பூர்வமான செய்திகளும் வெளியாகவில்லை. ஆனால் ரஜினி தற்போது அட்டகத்தி மற்றும் மெட்ராஸ் ஆகிய படங்களை இயக்கிய ரஞ்சித் அவர்களுடைய கதையில் மும்மரமாக தகவல் வந்துள்ளன. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.